கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த ஆவணி மாதங்கிறது வந்து 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது. அதுக்குண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம். ஆங்கில வருஷமும் பார்க்குறோம், தமிழ் வருஷமும் பார்க்குறோம். அதை தவிர மெல்லச் செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம், ராகு கேது பெயர்ச்சி பலன் பார்க்குறோம், குரு பெயர்ச்சி பலன் பார்க்குறோம். இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். அது என்ன சாமி, ஆவணி மாதத்தில் விசேஷம், ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி. அது என்ன அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் 18 பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, அதே போல் மாமன், மைத்திரன், அத்தை, அத்தை பொண்ணுவங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தீர்த்த நதிக்கரையோரம், அதாவது புண்ணிய சேத்திரம், காவேரி, கங்கா, யமுனா, இதை மாதிரி இந்த சேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது. அதே என்ன சாமி, ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே, ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்ற 18 பெருக்கு. இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்த விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை, நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி. ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும், மண்டபங்கள், மூர்த்தகரங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா. ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது 19/8, ஆவணி பிறக்கிறது 17/8/2024 உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 16/9/2024 வரலும் இருக்குது. இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் உபகர்மா. அது என்ன ருக் எஜுர் உபகர்மா? வேதங்களில் ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதரவண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூநூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான். அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம், எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/8/2024 ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி. இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு காக்கானி நடமாவது வாங்கணும், வாடகை வீட்டிலேயே கஷ்டப்பட்டுருக்குறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது 22/8/2024. அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும். அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது 2:31 இருந்து 4:01 என்ன சாமி, அதில் ராகுபாலம், யமகண்டம், குளிகை வந்தால் பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய தேவையில்லை. வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, அது அஷ்டமி, நவமி, பிரதம, கரிநாள், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த டயத்தில் வாஸ்து நித்திரை விடுற நாள், வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்குண்டான அத்தனை தடங்கல்களும், கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், கரெக்டாக வேலை முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/9/2024 இந்த 5/9/2024 அப்படின்றது சாமவேதத்தில் உள்ளவங்க உபகர்மா, அதாகப்பட்டது பூணல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 7/9
விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க, ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர திலகனால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி. அது வர்றது 7/9/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/9/2024 ஆவணி மாத மூலம். அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்கிறது, நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/9/2024 நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது. அது எந்த மக்களாக இருந்தாலும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை. இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது. இதில் என்ன அப்படின்னாக்க, வாமனருடைய ஜெயந்தியும் அன்னைக்கே வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது, ஆவணி பிறக்குது 17/8/2024 அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா. பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார், கூட செவ்வாயும் இருக்கார். கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்கார். அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது 4/11/2024. வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது சனிக்கிரகன். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க, சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்குறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதம் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷம் ஆவணி மாதத்தில் ராசியிலேயே 12/3 அதிபதியான புத பகவான் தனிச்சு இருக்கிறது பெரிய விசேஷம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கே சாமி, என்ன பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் மிகவும் கம்மியாக இருக்கும். 2வது விஷயம் பார்த்தேன்னா, 11வது இடத்துல உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் வந்து 5வது இடத்திற்கும் சரி 10வது இடத்திற்கும் சரி அவர் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். ரெண்டு இடத்துக்கும் அவரே வந்து ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கவர். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் 11வது இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரியல் எஸ்டேட், மண், கல், மைனிங் இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்ததோ, இல்லைன்னா வந்து எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள், அதை தவிர வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்ததோ, அதை தவிர சமையல்களை வல்லுநராக இருக்கிறீங்க அப்படின்னா இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இந்த இது அதாவது நிறைய ஊர்களுக்கு போய் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. அந்த சமையல் கலையின் மூலியமாக அந்த பதார்த்தங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னா, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது ஜொமேட்டோ இந்த மாதிரியான கம்பெனிக்காரங்க அதில் வந்து நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தாலேயானால் சந்திர பகவான். உங்களுடைய ராசியில் தனித்த புதன் இருக்கிறதும் அவர் வந்து ஒரு 15 நாளில் வந்து 2வது இடத்துக்கு போயிடுறார். 2வது இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கறது வந்து அந்த அளவு ஏற்றம் கிடையாது. சனி பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கொருவர் சம சப்தம பார்வையில் பார்க்கறது மூலியமாக பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4வது அதிபதி 11வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் 2வது இடத்துல இருக்கிறது. 2வது இடத்துல இருக்கிறதுனால எல்லா வகையான லாபங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10வது அதிபதியான சுக்கரனும் வந்து அதாவது செவ்வாயும் சுக்கரனை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும்
ஒரு 10 நாள்ல சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல நீச்சப்பட்டு போற, அதனால புதிய முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கேது பகவான் வேற இருக்க பிரச்சனைகள் வந்து அந்த முயற்சிகள் சரி செய்து அதுக்கப்புறம் போகும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால அந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 7வது இடத்துல வந்து குருவே வந்து 7வது இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். ஆனால் 7வது அதிபதியோ 8வது இடத்துல வக்கரகிரியில் இருக்கார். எப்போவுமே வந்து ஒரு திருமணம் ஆகணும்னு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தேன்னா சனி பகவானும் குரு பகவானும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நிச்சயமாக திருமணம் நடக்கும். எப்பொழுதுமே ஒன்று 7வது சனி இருக்கணும், அஷ்டம சனி இருக்கணும், அர்த்தாஷ்டம சனி இருக்கணும், இந்த மாதிரியான காலகட்டமும் குரு வந்து பார்வையை வந்து அந்த 7வது இடத்துல படுறதும் அந்த மாதிரி காலகட்டம் தான் உங்களுக்கு எப்போவுமே திருமணம் நடக்கும். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொன்னாலும் குருவினுடைய பார்வை 7வது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதை தவிர 5வது அதிபதி 5வது இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது பெரிய யோகம். உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் வரும், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், புதிய ப்ரமோஷன் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கா, தொழிலில் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கா, அதாவது வேலை செய்யும் இடத்துலேருந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம், கடகம்னாலே சந்திரன், சந்திரன் அப்படின்னா மனோகாரகன். யார் ஒருத்தருக்கு மனோநிலை சரியாக இருக்கோ அவங்க சாதிக்க பிறந்தவங்க. அப்படி சாதிக்க பிறந்தவங்க நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக சாதிப்பீங்களா? சாதிப்பீங்க. இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த மாணாக்கர்கள் அப்படின்னாக்க குழந்தைகள், லோயர் எஜுகேஷன் இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைகள், நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 9வது இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் பிரம்மாண்டத்துக்கு அதிபதியான ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். ஒன்று, அந்த ராகு பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல இருக்கார். அப்போ இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிஹெச்டி போன்ற கல்வியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்ம ராகு அப்படின்னாலே அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. இப்போ மீனராகுக்கு உண்டானது கோதண்ட ராகு அப்படிம்போம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் நம்மளுடைய உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியது உண்டா? உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் நிமித்தமாக கடகராசியை சேர்ந்தவங்க வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு நினச்சா அவங்களுக்கு உடனடியாக விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலாளியாக இருந்தவங்க தொழிலதிபராக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க 10 குடைய செவ்வாய் 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் பெற்று இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9வது பார்வையாக உங்களுடைய சதசப்தம், அதாவது கடகராசிக்கு சதசப்தம் அப்படின்றது மகரத்தை பார்க்குறார். இதுவரை பார்ட்னர் தொழில் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரம் தனக்காரகனான குருவே பார்க்கறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய 7வது இடத்தை பார்க்கும் பொழுது, அஷ்டமத்து சனியும் நடக்கும் பொழுது திருமணத்திற்குண்டான அத்தனை தடைகளும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டா? உண்டு. சரி சாமி, எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கடகத்துக்கு 2வது இடம் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருப்பார். ஏற்கனவே கடகம் மனோகாரகன், 2வது இடத்துல சூரியன். நீங்கள் சொல்கிறது வாக்கில் உறுதியோடு இருப்பீங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு அது உறுத்தலாக இருக்கும். அதனால் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறத
தவிர்ப்பது நல்லது, அன்னெசரி டிபேட் ஆர்கியூமெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. ஏன் ஜாமி அப்படின்னா, பயணியினால் தான் அங்கே சுக்கரன் இருக்கார், அதுக்கப்புறம் அவர் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்துக்கு போகிறாரு, அங்கே போகும்போது சுக்கர பகவான் நீச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ தவறுதலாக புரிந்து கொண்டாச்சு அப்படின்னு சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்தளவுக்கு யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்ற திருக்குறளின் அடிப்படையில் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்றது தெரிஞ்சு இந்த ஆவணி மாதம் பேசினீங்கன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா, தவிர்க்க முடியும். அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார், அஞ்சாம் இடத்த அதிபதியும் பார்க்குறார். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நானும் சாமி ஒவ்வொரு ட்ரிப்பும் முயற்சி பண்ணுறேன் குலதெய்வத்தை போய் பார்க்கணும்ட்டு, ஆனால் போகும்போது கிளம்பி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியான செவ்வாயே அவருடைய வீட்டை சதசப்தம பார்வை பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானும் பார்க்கறதுனால, தனக்காரகனான குரு பகவானும் பார்க்கறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெறுது, குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே காலகட்டங்களில் நானும் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு சாமி எனக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி எண்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாய் பார்க்குறார், ப்ளஸ் குருவும் பார்க்குறார். புகழ், புகழ் அப்படின்னா என்ன, நமக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ், நமக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் என்ன, ஒன்று பதவி உயர்வு, ரெண்டு பண வரவு. இது எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சிக்கலாக இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த ஆவணி மாதம். சரி சாமி எல்லாமே நல்லது சொல்லிட்டீங்க. இந்த 31 நாளில் சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு, சந்திராசிரமம்னா என்னன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் என்னென்ன காரியங்கள் தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இதை தவிர கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அதற்குண்டான கோயில் பரிகாரம் என்ன, அதே போல் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் எதனால் தடை ஏற்பட்டுச்சு, தாமதம் ஏற்பட்டுச்சு, எந்த கோயிலுக்கு போனால் திருமணம் நிகழும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க, ரெண்டு பேருமே இப்போ தெளிவாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னா, சந்திரனுக்கு அதாவது அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது, ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது சந்திரனுடைய நிலை வந்து அவங்களுடைய மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது, கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. அந்த வேகத்தில் வந்து சொல்லலாம் வந்து பயங்கரமாக வார்த்தைகளை விட்டுருவாங்க, அதனால் வந்து பிரச்சனைகள் வரும். அதனால தான் அந்த சந்திராஷ்டமத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி இந்த படப்படப்பாக இருப்பாங்க, அப்போ பிரயாணங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த பிரயாணங்களை தவிர்க்கிறதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்கிறதையும் தவிர்க்கிறதும் இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்னு பார்க்குறபோது 19/8/2024 திங்கக்கிழமை இரவு 8:24 முதல் 27/2024 செவ்வாய்க்கிழமை 21/8/2024 புதன்கிழமை இரவு 11:09 வரைக்கும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சியை தவிர்க்கிறது மிக மிக நல்லது, அதே மாதிரி பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. மேலும் இவங்களுக்கு 16/9/2024 அதாவது ஆவணி மாதம் 31 இன்னைக்கு வரும், 16/9/2024 திங்கக்கிழமையும் அவங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ இந்த 4 நாட்களையும் விளக்கிக்கிறது வந்து நல்லது. மேலும் வந்து இப்போ திருமண காலகட்டம் இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த அற்புதமாக இருந்தாலும் அதில் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடைகள்னு ஒன்று இருக்கும், அந்த தடைகள் என்னங்கிறது எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து இந்த திருமணம் இப்போ ஆகக்கூடிய காலம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. அப்போ திருமணம் ஆகக்கூடிய காலம், இது ஆகாமல் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக தடப்பட்டுக்கிட்டே வர்றவங்க, இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகணும். அங்கே வந்து சூரியன் வந்து சாயாதேவியோடையும் உஷாதேவியோடையும் அவர் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறார். அப்போது ரெண்டு பேருமே அவர் வந்து திருமண கோலத்தில் அங்கே இருக்கார். அப்போ திருமண கோலத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை,
அங்கே வந்து நீங்கள் போகிற போது வந்து சூரியன் அப்படின்னா ஞாயிறுன்னு சொல்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். தொடர்ந்து ஒரு 3 மாதம் போங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி போங்க, அந்த 2 மாலை வாங்கி கொடுங்க. அந்த 2 மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா 1 மாலையை வந்து அவங்க தருவாங்க. அதை உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேக்கில் போட்டு சாமி செல்ஃப்லேயோ சாமி ரூம்லேயோ வந்து வச்சுருங்க. அவங்களுக்கு திருமணம் கூடி வந்ததுக்கப்புறம், திருமணம் ஆனதுக்கப்புறம், அந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் தம்பதிகளோட அந்த மாலையை கொண்டு போய் திரும்பவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தம்பதி சமேதராக போய் செலுத்திட்டு வர சொல்லுங்கள். அதனால் திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகமாக திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். அதை செய்கிறது சாலச் சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி கோயில் உலகத்துக்கு போகிற போதும் சாதாரணமாக இருக்கிற போதும் தான தர்மங்களை வந்து நிறைய பண்ணுங்க. அந்த தான தர்மங்கள் உங்களுடைய தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தான தர்மத்தினாலையும் உங்களுடைய திருமணங்கள் கூடி வந்துடும். அதுகளையும் பண்ண வேண்டியது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதனால் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2வது இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலும் சனி பகவானால் பார்த்து பண்ணுறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சத்தமத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்பட்டாச்சு. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோன்னா 5, 7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 5வது அதிபதி வந்து செவ்வாய் பகவான், 7வது அதிபதியான சனி பகவான் 8வது இடத்தை வந்து வக்கரகதியில் இருக்க, இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் காதல் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவார். அதற்கு பிறகு உங்களுடைய தடைகளின் மூலியமாக கற்றுக்கொண்டதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 4வது அதிபதி 3வது இடத்தில் நீச்சப்படுறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. மற்றபடி இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.